ஆழ்மிகும் ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் இருமுடியூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோட் கிழக்கு தாம்பரம் சென்னை 659. நாம ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம நம்மளுடைய திருக்கோயில் பற்றி தினந்தோடு நம்ம பதிவுகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம கோயில் பற்றி நம்மளுடைய முதல்ல கோயில் நம்ம உள்ள வரும்போது முதல் தரிசனம் அழுகும் ஸ்ரீ சிவசெல்வி நந்தன விநாயகருடைய தரிசனம். நம்ம கும்பாபிஷேகத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல டிவியில பிரஸ்ல நியூஸ்ல எல்லாருமே பாக்குற ஒரு வியப்பா பாக்குற அளவுக்கு இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுதான். அந்த போர்டு தான் இந்த போர்டு ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் 11/12/2022 ஞாயிற்றுக்கிழமை ராஜகோபுரம் அமைந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆலய தலைவர் பெரும் அச்சிற்குரிய 5வது மண்டல குழு தலைவர் 62வது வார்ட் மாமன்ற உறுப்பினர் வருஷாபிஷேகமும் 108 சங்காபிஷேகமும் சிறப்பான முறையில நம்முடைய திருக்கோயில நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனை தொடர்ந்து இப்போ வருகிற 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு சிறப்பான முறையில ஐயப்பன் பூஜை படி பூஜை நடைபெற இருக்கிறது. மக்கள்கள் எங்க இருந்தாலும் நம்முடைய திருக்கோயிலுக்கு வந்து நம்முடைய திருக்கோயில் நடக்கிற பூஜைகளை கலந்து கூட நம்ம எல்லாரையுமே அன்போடு அழைக்கிறோம். அழைவேற்றும் இங்க அழகான முதல்தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வருஷாபிஷேகம் சொல்லலாம். அதே மாதிரி பக்தர்கள் எல்லாருமே 108 சங்காபிஷேகம் அதாவது சங்குல அழகான நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து தாயாருக்கும் அம்மனுக்கும் இரட்டை செல்லியம்மனுக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு திருவிழா மாதிரி இந்த கோயிலை நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்களும் நிச்சயமா இந்த திருக்கோயிலுக்கு வந்து திருக்கோயில் நடக்கிற பூஜைகள்ல கலந்து கொண்டு நம்ம வேண்டிக்கிறோம். மேலும் இந்த திருக்கோயில வேண்டினவர்களுக்கு இங்க எல்லாருமே முதல் முதல்ல என்ன செய்வாங்கன்னா அம்மன் கிட்ட தான் வந்து வேண்டிப்பாங்க. பொங்கல் வைப்பாங்க. முதல் வழிபாடு செல்லியம்மன் தாயாருக்கான வழிபாடு தான். அவங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமுமா இருந்து என்ன தேவையோ பக்தர்களுக்கு அதை விட ஒரு படி மேலாக நம்ம கருவில் சுமந்த தாய்க்கும் மேலாக நம்ம காத்து வழிநடத்தி வராங்க. அதே மாதிரி நம்ம சிவசுரி விநாயகர் காட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஆழ்மிகு ஸ்ரீ அழகநாயகி அம்மன் தாயாருடைய திருக்கோயில் இங்க அழகநாயகி அம்மன் தாயார். அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது ஆழ்மிகு ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் என்ற அளவேர் மங்கை தாயார். இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன். ஆதிபராசக்தி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10:30 to 12 ராகு காலத்துல பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்ரீ தனகோடி அம்மன் தாயார், ஸ்ரீ மாதா, அதுக்கப்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மாரியம்மன், அப்புறம் ஸ்ரீ பச்சையம்மன் தாயார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நாம தரிசனம் செய்ததே வரும் பொழுது நவகிரகங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ கால பைரவர்னு இங்க நம்ம எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர நம்மளுடைய திருக்கோயில நம்ம தரிசனம் செய்யலாம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது 500-1000 கூட இந்த பூஜைகள்ல இந்த சங்காபிஷேகத்தை கலந்து கொண்டு இப்போ அன்னதானமும் சிறப்பான முறையில நடைபெற்று கொண்டு வருகிறது. விழாவினுடைய நிறைவு பகுதியா இங்க வந்து நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தோட வந்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை பார்க்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய திருக்கோயில் பற்றி நீங்க யூடியூப்ல நீங்க அது மாதிரி ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல நீங்க பார்க்கலாம். நம்ம கோயில் அமைந்திருக்கிற நம்ம கோயில் பேரை போட்டாலே போதும். பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் இருமுடியூர்னு போடுங்க. அப்படி போடும் பொழுது நம்ம யூடியூப் மட்டும் இல்லை நிறைய யூடியூப் பேஜஸ்ல நிறைய நியூஸ்ல அந்த மாதிரி ஊடகங்கள்ல கூட நம்ம கோயில் பற்றி நிறைய பதிவுகள் வந்துட்டே தான் இருக்கு. இந்த சங்காபிஷேகம் சிறப்பான முறை நடைபெற்றது. காண நம்மளுக்கு 2 கண்ணு போதாத அளவுக்கு சிறப்பாக இருந்தது. எல்லாருமே வந்து கலந்து கூட நம்ம விரும்பி கேட்டுக்கிறோம். அதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு முறை மலர் பூஜை நடைபெற இருக்கிறது ஐயப்பன் சுவாமிக்கு. அது படி பூஜை நடைபெற இருக்கிறது காலையில 10 மணிக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமையில. அம்மாவை வேண்டிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா தலைமுறை தலைமுறையா அந்த அம்மாவுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றதுதான் உண்மை. நமக்கும் மீறின ஒரு சக்தின்னு சொல்லலையா அந்த மாதிரி ஒரு சக்தி தான் இந்த இடத்துல இந்த அம்மனுடைய திருக்கோயில நம்ம உணர முடிகிறது. நீங்களும் வந்து குடும்பத்தோடு வந்து தரிசனம் செய்யணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். காலங்காலமாக இருக்கிற பெரியவங்களும் எல்லாருமே அவங்களுடைய தலைமுறையினரும் எங்கே இருந்தாலுமே இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அவர்களுடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய கோயில் விழாக்கள் மேலும் பூஜைகள் பற்றி சொல்லி கொடுத்துட்டு தான் வராங்க. நீங்களும் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம வேண்டிக்கிறோம். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணை நீ மகமாய் சிங்க முக பாகத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரம் ட
தந்திடுவாள். எங்கள் குல தெய்வமா தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, உன்னை மரமாய். அந்த அம்மா தான் நம்மளுக்கு தோண உண்மையிலே அவங்களுடைய அருள் மாசம் எல்லாருக்கும் இருக்கும்பொழுது ஒரு குறையும் இல்லாமல் 16 செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கையை எல்லாருக்குமா நம்ம வேண்டிக்கிறோம். கோயில் மறுபடியும் ஒரு முறை நான் விலாசம் சொல்கிறேன், நேரில் வந்து நீங்கள் தரிசனம் செய்யுங்க. காலையில் ஒரு 7 மணிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் கூட, விசேஷ நாட்களில் 9 மணி வரைக்கும் கூட கோயிலில் நம்ம நடை திறந்திருக்கப்படும். கோயில் அமைந்திருக்கிற இடம் இரும்பலையூர், கிழக்கு தாம்பரம், ஓல்டு ஜிஎஸ்டி ரோட், சென்னை 6,59,000. மலர் பூஜைக்கும் பனி பூஜைக்கும் அனைவரின் சார்பாகவும் இருகரம் கூப்பி தங்களை அணிவோடு அழைக்கின்றோம். ஓம் சக்தி.